வணக்கம், நான் மருத்துவர் தீபா. ஆதரவு சிகிச்சை துறை பாலியேட்டிவ் மெடிசன் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறேன். அட்வான்ஸ்ட் கேன்சர் இறுதிக்கட்ட புற்றுநோய் நோயாளிகளுக்கு பல உடல் உபாதைகள் வரும். அதுல ரொம்ப முக்கியமானது வலி. சோ இந்த வலி வந்து கேன்சர் நோய் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்க வேணாலும் வரலாம். ஆரம்பத்துல கேன்சர் இது வந்து வலி இல்லாம தான் இருக்கும். போக நாட்கள் செல்ல செல்ல புற்றுநோய் பரவ பரவ வலி ஆரம்பிக்கும். அது மிக கடுமையாக இருக்கும். சோ இந்த வலிக்கு பல நல்ல வலி மருந்துகள் நம்ம கிட்ட இருக்கு. அது பக்க விளைவுகள் எதுவும் பெருசா இருக்காது. சோ இந்த மருந்துகள் மூலமா நம்ம வலியை குணப்படுத்தி வருகிறோம். வலியை தவிர தாண்டி பல உடல் உபாதைகள் வரும். என்னென்ன என்னென்ன சிம்டம்ஸ் வரும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பசிக்காது, தூக்கம் நல்லா இருக்காது, கால் வீக்கம், வயிறு வீக்கம், மஞ்சக்காமாலை, சோர்வு, இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த சிம்டம்ஸ்க்கும் நம்ம வந்து வைத்தியம் அளிச்சு வருகிறோம் ஆதரவு சிகிச்சை துறையில். ஸோ வலியை தாண்டி இந்த சிம்டம்ஸ்லாம் தாண்டி ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறது வந்து மனசோர்வு, மனக்கவலை, ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கடுமையான வியாதி வந்தது, கடவுள் மேலே ஒரு கோபம். ஸோ இந்த மனசோர்வுலேருந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுக்கறதன் மூலமாக அவங்கள இந்த மனக்கவலையிலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வரோம். இப்படி நோய் நோயாளிகளில் மட்டும் இந்த ஆதரவு சிகிச்சை துறையில பாக்குறோம்னா, அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு சிகிச்சைக்கு உதவி செய்கிற உறவினர்கள், அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா, யாராக இருந்தாலும் அவங்களோட நேரத்துல பெரும்பான்மை வந்து நோயாளிகளை கவனிக்கிறதுல அவங்க செலவு செய்யறனால தன்னைத்தானே அவங்க நல்லா பாத்துக்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது, அவங்களுக்கும் மனசோர்வு இருக்கும். கேர் கிவ் அ பேர்டு, அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ஆதரவு சிகிச்சை துறையில அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுத்து இந்த மனசோர்வுல இருந்து எப்படி வெளில வர்றது, இருக்க நேரங்கள்ல நோயாளி கவனிக்கிறது போக அவங்களை எப்படி நல்லா பாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸும் நம்ம பாலியேட்டிவ் மெடிசன் சிகிச்சை முறையில நம்ம கொடுத்து வருகிறோம். சோ இப்படி நோயாளி, நோயாளியை கவனிச்சுக்கிற உறவினர்கள், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம வந்து இந்த ஆதரவு சிகிச்சை துறையில இந்த கடுமையான காலகட்டங்கள்ல உடல்ல வர சிம்டம்ஸ், மன கவலைகள் இதுல இருந்து விடுவு பெற்று இந்த கடுமையான காலகட்டங்களை மன தைரியத்தோட எதிர்கொண்டு கடந்து செல்றதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். நன்றி.